இனிய வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி ராஜேஷ் கிச்சனில் சேல் பண்ணுற சத்து மாவு குழம்பு பொடி போவிகா ப்ராடக்ட் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா www.shoppingwithraji.in இந்த வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி வ்ளாக்ஸ். இன்றைக்கி ட்ரிப் டே 2 பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்படினா தான் நான் வீடியோ போட்டதும் நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க டே 2 வந்து எவ்வளோ ஜாலியாக போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சதும் வெளியே போகலாம், ஒரு அருவிக்கு போகலாம், குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காலையில் எழுந்திரிச்சதுமே அந்த வாத்து சத்தம், கிளி சத்தம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த அட்மாஸ்பியரே வந்து செமையாக இருந்தது. குளிக்க தானே போகிறோம் அப்படின்ட்டு அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு எல்லாருமே கிளம்பிட்டோம். தண்ணி சவுண்டு அப்படியேங்கப்பா. ஏறுறதுல ஈஸியா ஏறிடலவா, சர்க்கிள்ல இறங்குறதுதான் கொஞ்சம் கஷ்டம். பிளேஸ் சூப்பரா இருக்கு. ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இருக்கு, ஒரு குட்டி அருவி. மதி
சின்னதாக அருவி, ஸ்விம்மிங் பூல், பார்க்கவே செமையாக இருந்தது. நல்லா உள்ளே இறங்கி ஆட்டம், செமையாக ஆட்டம் போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கேயே சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெட்டும் ஜாமும் தான் கொண்டு போயிருந்தோம். அதை அப்படியே சாப்பிட்டு அப்படியே எல்லோரும் கிளம்பிட்டோம். லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூலில் நான் குளிச்சதே இல்லை. நிஜமாவே ஸ்விம்மிங் பூல் மாதிரியே தான் அழகாக இருந்தது. எல்லாருமே செம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு குளியல் வந்து லைஃப்பில் வந்து அனுபவிச்சதில்லை. ஒரு அருவி, அது பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல் மாதிரி செமையாக என்ஜாய் பண்ணோம். சூப்பர் ட்ரிப்பு. பயமா இருக்கு, ஏறும் போதும் பயமா இருக்கு, இறங்கும் போதும் பயமா இருக்கு. நேற்று நைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பேசிகிட்டே இருந்துட்டு லேட்டாக தான் தூங்கினோம். காலையிலையும் சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டோம். போய் நல்லா அருவி குளியல் வந்து செமையாக இருந்தது. குளிச்சுட்டு காரில் ஏறி உட்காந்ததுமே மதிக்க வந்து செம தூக்கம். நான் வந்து பக்கத்துலேயே உட்காந்து அதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். திரும்ப ஃபார்முக்கு வந்துட்டோம். ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா வாழை இலை குளியல், அதுக்கப்புறம் ஃபேஷியல், அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து ஃபீட்பேக் செக்ஷன், அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். வாழை இலை குளியல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து மூலிகை எண்ணெயை தடவிட்டு வாழை இலையை போட்டு கட்டி வெயிலில் வச்சுருவாங்க. நல்லா வேர்க்கும். அந்த மாதிரி வேர்த்துச்சா அப்படின்னா உடம்புல இருக்கிறது எல்லாமே வந்து அந்த கெட்டது எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருந்தது, நல்லா வேர்த்தது எனக்கு. வாழையில வந்து ஒரு அரை மணி நேரம் கட்டி வச்சுருந்தாங்க, நல்லா வேர்த்தது. அதுக்கப்புறம் வந்து மூலிகை தண்ணி கொடுத்தாங்க, அதில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியலுக்கு வந்துட்டேன். சாப்பிட்டு வந்து கூட ஃபேஷியல் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, ஃபேஷியல் பண்ணி முட்டுருங்க, நான் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா தூங்கி எந்திரிச்சுக்கிறேன், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஷியல் பண்ணுறதுக்கு போய் உக்காந்துட்டேன். ஃபேஷியலுமே அவங்க மசாஜ் பண்ண நல்லா தூங்கினேன். நான் ஃபேஷியல் முடிஞ்சு ஃபேஸ் பேக் போட்டு வந்துட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ண சொல்லியிருக்காங்க, நல்லா ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமா வாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு. வாஷ் பண்ணோம் அப்படின்னம்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது, ஸ்கின்னு ப்ரைட்டாக இருக்கான்னு எனக்கு தெரில, பட் நல்லா சாஃப்டாக இருக்குது, பேபி ஸ்கின் மாதிரி இருக்குது. ஃபேஷியல் முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்திருக்கேன். லஞ்சுக்கு மெனு பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணி, ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து குருமா, ரசம், சோயா சங்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து தயிர் வெங்காயம் வச்சுருந்தாங்க. இதுதான் இன்னையோட லஞ்ச் மெனு. நம்ம டயட்டில் இருக்கோம், கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிருந்தேன், பட் சாப்பாடு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தனால நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன். ஹேண்ட்பேக்லாம் கொண்டு வரக்கூடாது பாப்பா, இங்கேயே வச்சுட்டு வா, இங்கேயே வச்சுட்டு வா. சரியா பிடிக்காதா? அப்புறத்துக்கு தூக்கிட்டே தெரியுத. பாப்பா ஹேண்ட்பேக் கீழே வை. ஆ, நான் இந்த எந்த வேலையை பண்ணா? வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டேன், ஏசி ஆன் பண்ணி விட்டேன். நீங்க நாங்க அங்க என்ன பண்ணோம், அங்க போய் என்ன ஏறு எழுது கொலையிட்டு இருக்கியா? மதிய பார்த்து பயந்துச்சு.
விழுக மாட்டேன் விழுக மாட்டேன். அப்போ அங்கே தான் இருக்கேன். வா நீ வா ஃபஸ்ட்டு. அது ஏன் அவ்வளோ வச்சு தான் நீ டெஸ்ட் பண்ணுவியா? நீ டெஸ்ட் அவ்வளோ வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவியா? நீ அப்புறம் நீ வா, நீ வா முன்னாடி வா, நீ வா இங்கே வா. அப்பா இங்கே, அப்பா இங்கே நிற்கிறேன். வா 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 வா, சரிக்கு வா, கையை கை எடுத்துரு. சரி சரி சரி, போதும் போதும், ஊஞ்சல் விளாடுங்க. கையில் அப்படி போகக்கூடாது. பிள்ளைங்கெல்லாம் வர்றதுக்குள்ளே நல்லா தூங்கி எந்திரிச்சிக்கலாம். தூங்கிட்டு இருந்தேன், பிள்ளைங்க வந்துட்டாங்க. ஈவினிங் வந்து அப்படியே ஃபீட்பேக் செக்ஷன் வச்சாங்க. உங்களோட ஃபீட்பேக்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது எங்களுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா சொல்லுங்கள், நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. எங்களோட ஃபீட்பேக்கெல்லாம் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். தூக்கத்துல நைட் டின்னர் வந்து வத்தலகுண்டில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.